ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனர் தரப்புல வந்து 99 அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தில். இதில் வந்து 3GB அண்ட் 4GB வேரியன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இதில் 3GB வந்து பார்த்தீங்கன்னா 11,999 ரூபாய்க்கும் 4GB 13,999 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இம்பிள்ட் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 32, 64, 128 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய பேட்டரி சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய ப்ராசஸர் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆக்டிவ் கோர் ஸ்னாப் ட்ராகன் Mali-T830 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Oreo 8.0 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் வந்து மொதல் ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை கடத்துறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. அதை கட்டுப்படுத்துகிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நவீன தயத்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா RFID அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த RFID ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேக். இந்த டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கும் சேய்க்கும், அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இரண்டு பேருக்குமே காலில் வந்து டேக்கை வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த டேக்கை வந்து ரேடார் மூலமாக வந்து சென்ஸ் பண்ணுற அளவுக்குரிய அளவுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. இப்போ யாராவது அந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ரேடார் மூலமாக சென்ஸ் பண்ணி அலாரம் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஃபியூச்சரில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் வந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோட கருத்து. இதை பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது டெக் நியூஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து 2 மணி நேரத்தில் $150 மில்லியன் வந்து இழந்திருக்காங்க. நம்ப முடியுதா? இது வந்து எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான். இதுக்கான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் புதிதாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களும் சரி அந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறவங்களும் சரி எண்ணிக்கை அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா $150 மில்லியன் அப்படின்றது நம்ம இந்திய நாட்டோட ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட மொத்த விலையோட அதிகம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பும் குறைந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஒரு சிறுமியை வந்து காப்பாற்றியிருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுகாத்தியில் ஒரு இடத்துல தான் ஒரு பெண் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அது ஃபேஸ்புக்கில் லைவாகவும் போட்டிருந்திருக்காங்க. இதை கவனித்த ஃபேஸ்புக் நிறுவனமானது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு புகார் கொடுத்தோன்னு அந்த பொண்ணை எளிதாக காப்பாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக் நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Moto G6 Plus அப்படின்ற ஒரு லீக்ஸ் வந்து வெளியே இருக்கு, இமேஜும் வெளியே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB இம்பிள்ட் மெமரி அப்படின்ற மாதிரிலாம் லீக்ஸ்லாம் வந்து வெளியே இருக்கு. இதனுடைய ப்ராசஸர் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா Snapdragon ஆக்டிவ் கோர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய விலை 14,000 அப்படின்ற மாதிரியும் இதனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.0 ஓரியோ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த லீக்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. அப்படி வந்த பிறகு மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.